விஜயேந்திரன் சார், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். பக்கத்தில், அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது விமலா, அவருடைய மனைவி. விஜயேந்திரன் எனக்கு நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர்னால் ரொம்ப நாள் ஆயிருக்கணும். ஆனால் எனக்கும் சரி அவருக்கும் சரி இந்த நெருங்கி அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப நாள் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு வந்து என்னையும் அவரையும் வந்து இணைத்ததே வந்து இசை. அவர் ஒரு இசை பைத்தியம், நானும் ஒரு இசை பைத்தியம். பெருமையான இசை பைத்தியங்கள் அப்படின்னு வச்சுப்போமே, அதில் தான் நான் வந்து நாங்கள் அந்த ஒரு புள்ளியில் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு புள்ளியில் வந்து இணைய கண்டோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த இசை தான் எங்களை இணைச்சது. வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய காமன் பாண்டேஜ் வந்து, அதுக்கப்புறம் வந்து அவரோட பேசி பழகி, அப்புறம் அந்த இசை ரசிகர்கள் மேடை அப்படின்னு நடத்திட்டு இருக்கிற, அதோட நான் நடத்திட்டு இருக்கிறதுல அவரும் வந்து தோளோடு தோல் நின்று அதில் வந்து ரொம்ப பெருமையாகவும் பொறுமையாகவும் அவர் வந்து நடத்துறது வந்து எனக்கு வந்து அவரை வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு எனக்கு ஏற்படுத்தியது. இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்கும்போது அது ஒரு அவர் வீட்டுக்கு போய் அவர் கொஞ்சம் சந்தித்து பேசணும் அப்படின்னு. தேர் இஸ் அ சேயிங் தட் தேர் இஸ் எ லேடி பிஹைண்ட் தி சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி பர்சன் ஆஃப் தன் தட் லேடி இஸ் விமலா மேடம். விஜயேந்திரன் வந்து அவர் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து அவருடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப சுவையானது, சுவாரஸ்யமானது. அப்புறம் அதுலேயே நிறைய பேருக்கும் படிப்பினையும் இருக்கும். ஒரு படிப்பு இருக்குது, எவ்வளவு கடின வாழ்க்கை, எவ்வளவு பொறுமையோடு சிலதெல்லாம் எடுத்து போகணும், அதெல்லாம் வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். வந்து விஜயேந்திரன் சார், உங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு குயிக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, இசை பைத்தியம் அவ்வளோதான் இன்ட்ரொடக்ஷனே. அதை தவிர என்ன? ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ பர்சன் என்ன, நான் 1954 பிறந்தேன். இப்போ 2019 65 வயசு கம்ப்ளீட் ஆகி 66 நடந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே விமலா உட்காந்துருக்கா, 40 ஒன்றா இருக்கும். அவ்வளோ லைஃப் அப்படியே போயின்னு இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு, 2 பட்டு குழந்தைகள், தட் இஸ் ஆகர்ஷ் அண்ட் ஆத்யா. இவன் தான் சமத்தான ஆகர்ஷ். ஹலோ, ஐ அம் ஆகர்ஷ், ஐ அம் ஸ்டடிங் இன் க்ரீன்வுட் ஹைட்ஸ். பொதுமா, அவன் நாளைக்கு வந்து இவன் தான் வந்து சீஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டைரக்டர் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கா பாருங்க. எங்கள் மாப்பிள்ளை அர்ஜுன் ஆனந்த் இப்போ தற்சமயம் ஒரு சண்டிகரில் இருக்காரு, இன்னும் 2 நாள் கழிச்சு வருவார். இளைய பருவம், அந்த குழந்தையிலிருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்க அதை பத்தி வரைக்கும் உங்களுக்கு ஒரு எங்க இருந்தீங்க? ஆமா, நாங்க நான் பிறந்ததுல இருந்து என் அருமையான ஊர் வெஸ்ட் மாம்பலம், யாருமே மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் வெஸ்ட் மாம்பலம். அங்கதான் பிறந்தது, அங்கதான் வளர்ந்தது, அங்கதான் படிச்சது எல்லாம். சாரதா, ஸ்ரீ சாரதா பிரைமரி ஸ்கூல், அந்த ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கும் அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து 6 கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு SSLC ராமகிருஷ்ணா மிஷன் மெயின் ஹை ஸ்கூல் நியர் பனகல் பார்க்கு. அதுக்கப்புறம் விவேகானந்தா, சாரி, பியூசி வந்து ஏஎம் ஜெயின் காலேஜ். அப்புறம் 1970-73 விவேகானந்தா காலேஜ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு. உடனே இதை படித்து முடித்த வித்தின் அபவுட் 6-7 மந்த்ஸில் எனக்கு BSNL அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இன்ஜினியரிங் சூப்பர்வைசராக உள்ளே நுழைஞ்சேன். வெளியில் வரும்போது டெப்டி ஜென்ரல் மேனேஜராக வெளியில் வந்தேன். நியர்லி அது ஒரு 40 இயர்ஸு. அப்புறம் 2012 ரிட்டையர் ஆனேன். 2012 ரிட்டையர் ஆனப்பறம் அதுக்கப்புறம் என்னுடைய மெயின் ஜாப் என்னென்னா என்னுடைய பேர குழந்தைகளை கவனிச்சிக்க வேண்டிய வேலை. அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அதை பேர குழந்தைகளை கவனிச்சிக்க வேண்டிய வேலையை பண்ணுறது என் பொண்டாட்டி, அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஷீ சப்போர்ட்டிங் த சில்ட்ரன், ஐ ஆம் சப்போர்ட்டிங் ஹர், தட் இஸ் த மெயின் கிரக்ஸ் ஆஃப் லைஃப். உங்களை பற்றி மேடம்? நான் விமலா, பிறந்ததெல்லாம் எமரால்டு, அப்புறம் வளர்ந்ததெல்லாம் குரோம்பேட்டு. எமரால்டு எங்க? ஊட்டி. ஓ, ஊட்டியிலிருந்து நீங்க, அதுக்கப்புறம் நீங்க சென்னையில இருந்து இருக்கீங்க? சிக்ஸ்த்ல இருந்து சென்னை தான், அப் டு 4th எமரால்டு தான். 5th கோதையார்னு ஒரு ஊர், அதுவும் நல்ல ஹில் பிளேஸ் தான். அதுக்கப்புறம் 6th இருந்து குரோம்பேட் தான். மேரேஜ் ஆகி வெஸ்ட் மாம்பலம், அப்புறம் அவர் கூட திருவேற்றவேன்றம் தேனி, அதுக்கப்புறம் திருப்பி இப்ப பெங்களூர் வந்தாச்சுனாங்க. அவ்வளவுதான், இப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஓவரால உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன? என்ன இன்ட்ரெஸ்ட்? டெய்லரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓ, கோலம் போடுறது அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட். சரியா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். அது என்ன சாதாரணமா என்ன? இன்னைக்கு டெய்லரிங் பண்ண சொன்னீங்கன்னா சட்டையை டெய்லரிங் பண்ண ஒண்ணு விரல் முழுவதும் ஊசி குத்திட்டு விடுவாங்க.
அதுல ஒரு இது இருக்குல்ல இன்ட்ரெஸ்ட். அது 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 மாதிரிதான் கிராஃப்ட் ஆர்ட் அதுலதான் நிறைய இன்ட்ரெஸ்ட். கிராஃப்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கேன் நான். என்னோட பொண்ணு நைன்த் படிக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவளை கவனிக்க வேண்டியது இருந்தது. இவர் ஷிப்டி டியூட்டி, அதனால அவளுக்கு கொஞ்சம் டென்த் பாடம் எல்லாம் வேணும். அப்ப நான் பிரைவேட் ஜாப் தானே, அதனால விட்டுட்டேன் நான். அப் டு நைன்த் அவளுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம், அதை நான் சமாளிச்சு அதை கொண்டு வந்தேன். அதை வந்து கொண்டு வந்ததுக்கு நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அதுக்கு பொறுப்பா இருக்கலாம். ஆனா அதை நான் சமாளிச்சு கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து எப்படா அப்படின்னு மலைச்சு நிக்கக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனா அதை வந்து நான் நெகோசியேட் பண்ணி பண்ணேன். அது மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா உங்க இதுல வாழ்க்கையில? 81 என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து 81ல இருந்து 86-8 வரைக்கும் நாங்க ஒரு பெரிய இதுலதான் டிராவல் பண்ணோம். என்ன ஹோட்டல்லாம் இது பண்ணி, ஆனா அது என்னமோ தெரியல, ஒரு தைரியம். அது நாங்களும் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததுனால, கல்யாணம் பண்ணி வந்ததும் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனால, அது இல்ல நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் இருக்காங்கிறதுனாலயோ என்னமோ மனுஷா தைரியம் இருந்தது. சோ அது எல்லாரும் இருக்கிறதுனால அப்படியே போயாச்சு, இவ்வளவுதான். அது ஒரு ப்ராப்ளம் தெரியல. அதுக்கு மேல இப்படிதான் வாழ்க்கைன்னு எதிர்பார்த்துட்டு ஒண்ணும் வரல. வந்த வாழ்க்கையை அப்படி அப்படியே வாழ்ந்து அது கரெக்டா போயிடுச்சு, அவ்வளவுதான் சொல்றது. அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு, ஒரு எல்லாம் சால்வ் பண்ணி வந்த பிறகு அவாவா லைஃப் செட்டில் ஆன பிறகு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்ப அதோட இது என்னன்னா, அவெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம அப்ப கூட இருந்ததுனால இப்ப அவளோட ஹெல்ப்பும் எங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. இவா தங்க தம்பி எல்லாரோட இதுவும் எனக்கு இன்னைக்கும் கண்டிப்பா இருக்கு. இவருக்கு பெரிய உடம்பு சரியில்லாம இவர் நடப்பாரான்னு இருந்த நேரம் அவெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய தைரியம். அப்ப நான் நினைச்சிருந்தேன், இவளுக்கு வந்து இந்த நேரம் எனக்கு கொடுக்குறான்னா அப்ப நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ஒரு பெரிய ஒரு இதுதான் வாழ்க்கை தான் நினைச்சிருந்தேன். அது இருக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டா உங்க இதுல வந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பார்க்கும்போது இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அப்படிங்கிறது எதுவா இருக்கும்? ரெண்டு குட்டிஸ் டிபிக்கல் பிறந்த அன்னைக்கு அவ்வளவுதான். ஏன்னா அது பெருசா எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அவ கொஞ்சம் மேரேஜ் ஆகி ஒரு பையன் தள்ளி எல்லாம் போட்டான். அப்ப நம்ம அதை எதிர்பார்த்துட்டே இருக்கும் போது அது ஒண்ணுக்கு ரெண்டா வந்த போது அதுதான் ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே, அது எதிர அது பொண்ணு பையன்லயுமே ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பின்னாடி இருக்குமே. அது வந்து எப்படின்னா எனக்கு வந்து பொண்ணுதான் இருக்கு, அதனால பையன் இல்ல. அதனால இவன் பையன் பண்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இது, இவனோட வித்தியாசமான ஒரு சேஷ்டை எல்லாம் பார்க்கும் போது. ஏன்னா பொண்ணு வந்து எனக்கு அமைதியா வளர்ந்துட்டான், அதனால எனக்கு பேத்தியும் அதே மாதிரி இருக்கா. இவன் பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரே சிரிப்பு. அவன் தினம் பேசுறதையே இவற்ற சொல்லி சொல்லி சிரிச்சிருந்தான். இவன் இதை பேசினா இவன் இதை பேசினா நைட் படுக்கும் போது என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான் ஸ்கூலு அதெல்லாம். அந்த ஒன்னொன்னும் இவருக்கு மார்னிங் காஃபி போட்டு கொடுத்துருக்கும் போது இதேதான் நாங்க பேசிப்போம். நீங்க வந்து எனக்கு என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு கேட்டா இதை சரியான சொல்லுங்க வந்து நீங்க உங்க பொண்ணு வந்து இந்த வயசுல இந்த உங்க உங்க பேத்தி பையன் அந்த வயசு பெண்ணவோ அதுல நீங்க என்ன ரசிச்சீங்களோ அதை விட இப்போ இந்த பேர பேத்திங்களுடைய அவளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவளோட இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் வந்து நீங்க இன்னும் நிறைய ரசிக்க முடியுது, ஆழமா ரசிக்க முடியுது இல்லையா? அது எல்லாத்தையும் நிறைய டைம் இருக்கு. அப்புறம் வந்து குடும்பம் எதுவும் கிடையாது இப்ப எங்களுக்கு, எங்களோடது எல்லாமே கரெக்டா இருக்கு, எதுவும் தேவையில்லை. சோ அதனால இவாளோட இருக்கிற டைமும் இவாளுக்கு பண்றது மட்டும்தான் ஹாப்பினஸ். வேற எதுவும் எங்களுக்கு அப்பெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணும் வீடு கட்டணும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்கும், இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓ அதனால இவருக்கு வர்றது நமக்கு ஆபீஸ் இது போறோங்கிற நிலைமை இருக்கிறதுனால அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காததுனாலயோ என்னவோ தெரியாது. ஃபுல் டைம் இவாள பத்தி மட்டும்தான் எங்களுக்கு சிந்தனை. சார் உங்களை பத்தி தனியா ஒரு இன்டர்வியூ நம்ம வச்சுக்கிறோம், அது அது தனி. உங்க குடும்பம் பத்தி, நீங்க உங்களை ரெண்டு பேரும் பத்தி, இவங்களை பத்தி, உங்களுடைய 39 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, அதனால 39 வருஷத்தினுடைய வாழ்க்கைய 3 நிமிஷத்துல எனக்கு சொல்லுங்க சார். 39 வருஷத்துல நிறைய சண்டை போட்டிருக்கோம், அந்த சண்டை எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல தீர்ந்து போயிடும். அந்த சண்டை போட்டுக்கும் போது யாராவது வந்து பாத்தாங்கன்னா அடுத்த நாள் டைவர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனா 10 நிமிஷத்துல சரியா போயிடும், அவ்வளவுதான். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை லைஃப் வித் விமலா. என்ன வந்து அதாவது இவங்களை பத்தி ஒரு ஒரு 10 வார்த்தை நீங்க சொல்லுங்க சார், 10 வார்த்தைகளை நீங்க விவரிக்கணும். அது வந்து நான் மத்திய பாடல ஏற்கனவே ஒரு கவிதையா அப்படியா அந்த கவிதையை இப்ப ரிப்பீட் பண்ண முடியாது. அவ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அந்த பாலும்பழம் சிவாஜி சொல்றாம நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீங்க உங்களுக்கு என்னது வந்து ரொம்ப கஷ்டம் அது அவங்கள அவங்க வந்து ஈஸியா பண்ண முடிஞ்சது, அதை செய்ய முடிஞ்சது,
இப்போ செய்ய முடியறது உங்களுக்கு அதை கஷ்டம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என் வாழ்க்கையை நடத்துறதே நான் கஷ்டமா நினைச்சேன் ஒரு காலத்துல, அதை ஈஸியா கொண்டு வந்து போயிட்டேன் அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு, நான் இப்ப கூட ரீசெண்டா எழுதியிருந்தேன், எனக்கு வரவு செலவுன்னா என்னன்னு தெரியாது, அரிசி வேலை என்னன்னு தெரியாது, பருப்பு வேலை என்ன, சேமிப்புன்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் இவகிட்ட சம்பளத்து பாக்கெட்டை அப்படியே இவகிட்ட கொடுத்துருவேன், அவள் வந்து அதான் அதில் எழுதின மாதிரி 600 ஆக்கிப்பட்டா என் பொண்டாட்டி, அவ்வளோதான். லெட் இந்த சிம்பிளஸ்ட்டு லைஃப். இவர்கிட்ட என்ன இருக்கு, என்ன இது ஒரு ஒரு இது பேர்பட்ட திறமை உள்ளதா இல்லை, இல்லை இவ்வளோ அளவுக்கு ஒரு வல்லமை இருக்கா அவருக்கு, இல்லை இவ்வளோ அளவுக்கு பொறுமை இருக்கா, எது இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு ஒரு 4-5 வார்த்தைகளில் உங்கள் மனசில் என்ன தோன்றது, அவர் வந்து நீங்கள் செய்ய முடியாத விஷயத்தை, நீங்க நினைச்சும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவரு பொறுமை ஜாஸ்தி, என்ன ஒண்ணுனாலும் அதை கண்டிப்பா முடிக்கணும்னு நினைச்சுப்பாரு. இப்பதான் அவர் கதை எழுதுவார், கவிதை எழுதுவாருங்கிறது எனக்கு இப்பதான் தெரியாது. அப்பெல்லாம் வந்து ஆபீஸ் ஒர்க்கை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா சின்சியரா அதுல ஃபுல்லா அது பண்ணிட்டு இருப்பார். சோ அந்த அதுக்கு நம்ம தடையாம இருக்காம இருக்கணும் அப்படிங்கற மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இவர் பண்றது எனக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப அவரோட பொழுதுபோக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ப வந்து அவர் எல்லா எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்பாரு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுல அப்பா அம்மா அவரோட இருந்து இப்ப இந்த ஆகர்ஷ் ஆத்தியா வரைக்கும் எல்லாருக்கும் என்ன டியூட்டியோ அதை கண்டிப்பா செஞ்சிடணுங்கிற ஒரு சின்சியாரிட்டி மட்டும் வச்சிருக்காரு. அதை முடிஞ்ச அளவு செஞ்சிருக்க, அதனால அதுக்கு அதுதான் எனக்கு வேற ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான் தெரியும். மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அப்படின்னு உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்களை பார்க்காம சொல்லுங்க. என்னுடைய 6 கால வாழ்க்கை அட் திருவனந்தபுரம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சிகரமான பீரியட்னு சொன்னால் அந்த 1986 to 1991 அட் திருவனந்தபுரம் பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஏன் என்ன சொல்ல முடியும், ஒரு ஐடியா என்ன இல்லை, இனம் தெரியாத ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம். அது வந்து என்னன்னா பேசிக்கலி இளமை ஒன்று, அப்புறம் வந்து என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம். அப்போ வந்து என்ன, நீ எங்கே போகிற, ஏன் வர, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்கறதுலாம் ஆகும். இது அதுக்கு முன்னாடியும் கிடையாது, பட் அது என்னென்னா ஒரு டோட்டல் ஃப்ரீடம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன ஒன்று நினைக்கிறேன்னா, திடீர்னு ஆஃபீஸ் விட்டு சாயந்தரம் 5:30 வருவேன், இன்னைக்கு ஒரு மோகன்லால் சினிமா வந்திருக்கு ஸ்ரீகுமார் தியேட்டரில் போகலாமா அப்படின்னு டக்குன்னு போவோம். 5 டிசைட் பண்ணிட்டு போவோம், அதெல்லாம் நான் டிசைட் பண்ணுறதுன்னு அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம். அது வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. ஏதாவது சோ மெனி டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அரௌண்ட் ஜாயின்ட் ஃபேமிலியில் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி கொடுத்தணும்னு ஆரம்பிச்சா, அந்த தனி கொடுத்தனுடைய சுகத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த 6 ரொம்ப நல்லாவே அனுபவிச்சோம். அவர் ஒரு ஒரு ஆம்பளை வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறதும், ஒரு பெண் வந்து ஒரு மகிழ்ச்சி நினைக்கிறது ஒன்றா இருக்கணும் தேவையில்லை. அந்த மகிழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துட்டாலும் மகிழ்ச்சிங்கிறது என் வாழ்க்கையில் நான் இதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத முதல்ல வந்து கல்யாண அனுபவத்துல சினிமாவா கூட்டணும் பயந்துட்டேன். எனக்கு என்னத்துக்கு இப்படி சினிமா போறோம் தெரியல, ஃபர்ஸ்ட் புரியவும் இல்லை, என்னடா அது இவ்வளவு, கேட்கவும் பயம் போனா நம்ம எப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நிதானமா சொன்ன பிறகு இல்ல இல்ல அது மாதிரி ஹஸ்பண்டோட சினிமா போறதையே வந்து முதல்ல பயந்துட்டேன், என்ன வாரத்துக்கு ஒரு சினிமாவா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் வந்தது, இல்ல இல்ல நம்ம இவ்வளவு எல்லாம் சினிமானா என்னால, அப்ப நீங்க எவ்வளவு போய்க்கோங்க. ஆனா என்னால ஏன்னா பெரிய ஃபேமிலி, நம்ம கூட இருக்கிறவாள் எல்லாம் சின்ன பொண்களை எல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம மட்டும் போறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் மாசம் ஒண்ணுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அது ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட. அப்புறமா மகிழ்ச்சின்னு சொல்ல போனாக்கா, இப்ப நாங்க வந்து வீட்டுல டிவி பாக்குறோம் பண்றோம், அவர் பிடிச்சதெல்லாம் பாக்கணும். சில சமயம் எனக்கு பிடிக்கலன்னா நான் பார்க்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் பாக பிரிவினையும் அதே 50s 60s இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இப்போ உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் கலர் சார், இப்போ நீங்க ஒரு டிவி நிகழ்ச்சி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எது பிடிக்கும்? டிவியில நான் வந்து கொஞ்சம் நீயா நான் அப்படியேதான் பாப்பேன், மத்தபடி எந்த சீரியலும் பார்த்தது கிடையாது. சமையல் குறிப்பு தான் பாப்பேன், அதெல்லாம் பிடிக்காது. நான் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு எது சார் பிடிக்கும்? இந்த மியூசிக் ப்ரோக்ராம் தான், சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி மியூசிக் ப்ரோக்ராம் மாத்திரம் தான் நான் லைச்சு பாப்பேன். எஸ்பெஷலி இந்த ஹிந்தி பாட்டு வர சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய பார்த்து, பழைய சும்மா ராஜேஷ் கண்ணா, தர்மேந்திரா, சசி கபூர் அது மாதிரி தான் பார்த்துருவோம், பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். இவருடைய நண்பர்களில் வந்து இவரெல்லாம் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறது யாரெல்லாம் இருக்கா? இருக்காளா? நிறைய பேர் இருக்கா? நிறைய பேர் இருக்கா? எல்லாரும் இருக்கா. இவளோட பேட்ச்மேட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ், எல்லாரும் ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாருமே இன்ன வரைக்கும் வீட்டில் ஒருத்தரா தான் இருக்கா. யார் ஒருத்தர் ரெண்டு பேருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கா, நிறைய இருக்கா. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது,
எனக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸ், இவாளோட ஃப்ரெண்ட்ஸ் வைஃப் அவெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வளர்ந்து காடு அந்த மாதிரி இடம், அவெல்லாம் எங்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு தெரியாது. ரெண்டாவது ஸ்ட்ரிக்ட் அப்பா, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, அங்கேயும் சரி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்த பிறகும் சரி. சோ அதனால வெளியே பேசி அதெல்லாம் தெரியாது. பட் எனக்கு கல்யாணம் ஆயினா அந்த பேச்சு சுதந்திரங்கிறதே கிடைச்சிருக்கேன். நான் எல்லாரோடையும் பேசியிருக்கேன், எல்லாரோடையும் பழகியிருக்கேன், எல்லா ஆபீஸ் கல்யாணங்களுக்கும் மேரேஜுக்கும் கூட்டின்னு போவார். அப்படி பழகி இவாளோட ஒருத்தர் ரெண்டு பேரும் எனக்கு சொல்ல முடியாது. விஜயேந்திரன் கடைசியா டெப்டி ஜெனரல் மேனேஜரா பிஎஸ்என்எல் ரிட்டையர் ஆனார். அது வரைக்கும் ஒரு வாழ்க்கை, அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் இன்னொரு வாழ்க்கை. இதுல எந்த வாழ்க்கையை நீங்க ரசிக்க முடியுது? எனக்கு வந்து இந்த வாழ்க்கை தான் ரசிக்க முடியுது. இப்பதான் கூடவே இருக்காரு இல்லையா, அப்பெல்லாம் டூரும் அதுவும் வெளியே போயிடுவார். அது ஒரு வாழ்க்கை. அப்ப என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் அவ்வளவு ஒரு இருக்கிறதுனால இவர் வெளியே போனா கூட மைண்ட் பண்ண மாட்டேன். அவ கல்யாணம் ஆன போன பிறகு நாங்க ஒரு 10 வருஷம் இருக்கும்போது தனியா இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு போரா தான் இருந்தது. எல்லா டூரும் நானும் போயிட்டு இருக்க முடியாது. அப்ப கொஞ்சம் பிளாட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தான் நமக்கு. இப்ப வந்து கூடவே இருக்கிறது அது ஒரு வேற. இப்ப எங்க கையில ஒரு பைசா கூட, இவர் சொல்ற சேர்த்த பணம் அதெல்லாம் இப்ப எங்கிட்ட எந்த பணமும் கொடுக்கறது இல்ல. எல்லாமே பேங்க் வழியா போயிடுறது வர்றது அவரே தான் மேனேஜ் பண்ணிக்கிறார். எனக்கு எந்த டோட்டலி ஃப்ரீ எதுக்கும் கிடையாது. இவங்களுக்கு பாட்டு பாடுறது இன்ட்ரெஸ்ட் உண்டா? பாட்டுங்கிறது பிடிக்கும், பாடவே தெரியாது. ஒரு பாட்டு கூட தெரியாது, ஒரு பாட்டு கூட. ஆனா பாட்டு வந்து இந்த பாட்டு அப்படிங்கறது நீங்க பாட தெரியும், வரிகள் தெரியும், ஆனா பாட்டு பாட மாட்டீங்க. மாப்பிள்ளைக்கும் பாட்டு பிடிக்கும், பொண்ணுக்கும் பாட்டு பிடிக்கும், எல்லாரும் வீட்டுல வந்து பாட்டை வச்சு கேட்டுட்டே இருக்கிறதுனால எனக்கு என்ன வரிகள் தெரியுமா? உங்களுக்கு நிறைய வரிகள் தெரியும். அது பேத்தி, இப்போ அடுத்த ஜெனரேஷன்ல பேத்தி அவ எவ்வளவு பாட்டு பாடிட்டு இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. சினிமா பாட்டு முழுக்க பாடிட்டு இருக்கான். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வரிசையா 2 பேராச்சு 3 பேராச்சு நான் அவ இன்னும் கூட அவ வந்து ப்ளூடூத்ல பாட்டை கேட்டு பாடிட்டு இருக்கான். சோ அதனால இப்பவும் எனக்கு அந்த பாட்டு கூடவே இருக்கு, அது கேட்டுட்டே இருக்கிற ஒரு சுகம் இருக்கு, அவ்வளவுதான். தெரியாது. எப்பவும் பாடிருக்கீங்களா நீங்க? நான் சுவாமிக்கு முன்னாடி வெறும் லட்சுமி சரஸ்வதி மேல கன்னடால ஸ்லோக பாட்டு தான் பாடியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்லோக பாட்டு, ஒரே ஒரு ஸ்லோகம். ஸ்லோக பாட்டு பாடுவாங்க இல்ல, ஒரு ஸ்லோக பாட்டு. ஒரு மனுஷன் அப்படிங்கிறது வந்து பாட்டும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால, மனுஷன் இருந்தாலும் சரி மனுஷன் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்லோக பாட்டு அப்படின்னா கூட ஸ்லோக பாட்டு, அதுல 4 வரி போதும். முழுதெல்லாம் பண்ண வேண்டாம். பாட்டி பாட பட பாக்யதலட்சுமி அவன் பாடுவான். இவன் தான் பாட்டுக்கு இன்னும் தெரியல. பாக்ய லக்ஷ்மி வாரம்மா நம்மம்மனே சௌபாக்ய லக்ஷ்மி வாரம்மா ஹெஜ்ஜய கால்களு பலுக்கிலு எனத்தாம் ஹெஜ்ஜய மேலொந்த ஹெஜ்ஜய நிக்குத சஜன சாது பூஜையு வேலை எல்லா ஸ்லோக பாட்டும் இந்த குழந்தைங்களும் பாடிடுவா. துளசி மேல பாடினா துளசி மேல பாடிடுவா. ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லுவா. அதனால இவாளோட சேர்ந்து சொல்றதுதான் நன்றி. அவளுக்கும் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நிறைய கிடைக்கும் இல்ல? கிடையாது, மத்த நாள் எங்களுக்கு சார். இவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட இவங்க குறை வச்சதே. ஏன்னா உங்க இன்டர்வியூ வந்து தனியா, அது தனியா வர்த்தனம். ஓகே. ஆனாலும் நீங்க வந்து உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு இது வந்து இதுல இப்ப நம்ம பேசுறதுலாம் இந்த பாட்டு மத்ததெல்லாம் பத்தி பேச போறோம் அடுத்த இன்டர்வியூல. இப்ப வந்து எனக்கு என்ன அப்படிங்கட்டா, உங்களை பத்தி நான் வந்து நீங்க முதல்ல நான் உங்களை வந்து உங்களை நான் தெரிஞ்சிருந்தது உங்களை நான் தெரிஞ்சிருந்தது நீங்க போட்ட அந்த ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிங்க மத்தியமரில் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பாவை பற்றி, அம்பிகா ஹோட்டல் பற்றி, அதை பற்றிலாம் போடும்போது ஐயோ இது இவர் எனக்கு இந்த ஹோட்டல் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ நான் சொல்லும்போது அது எங்கள் அப்பா தான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. இவர் இவர் இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி அப்படி எப்படி இருக்கும் வாழ்க்கையில் வந்து இவங்கெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். அவர் பழக்கம்லாம் நேரெலாம் பார்த்தாலும் பேசல, அடிக்கடி அந்த ஹோட்டலில் போயிருக்கோமே அப்படின்னு இருக்கும்போது அந்த மனுஷன் வந்து திடீர்னு நம்ம கான்டாக்டில் வந்திருக்கார் அப்படின்னு யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வி டாக்ட் அ லாட். நான்
எனக்கு உங்களுடைய அப்பாவை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் உங்களோட மனசுக்குள்ள. ஏன்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணவர் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்கள் அப்பா நினைக்கிறாங்க. அப்பா வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் ஹீஸ் அ செல்ஃப் மேடு பர்சன். தானே அப்படியே கீழே விழுந்து எழுந்து தானே அப்படியே குழந்தைகள் வந்து இந்த எழுந்து நடக்கும்போது யாருடைய சப்போர்ட் மெதுவாக எழுந்து நின்று அப்படியே நடக்கல. அது மாதிரி வாழ்க்கையில் அவராகவே ஏதோ அப்படியே முன்னுக்கு வந்து அவராகவே எழுந்து கீழே விழுந்து அவராகவே எழுந்து அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எனக்கும் தனியாக பாடம்லாம் அவர் வாழ்க்கை அவர் வாழ்க்கையாக வாழ்ந்து தான் எங்களுக்கெல்லாம் அந்த வாழ்க்கை பாடமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கை பாடத்தோடு நாங்கள் இன்னும் நானும் சரி எங்கள் ரெண்டு தம்பிகளும் அதை வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு அவர் வந்து நிறைய அவருக்கு வந்து இன்னும் கேட்டால் அந்த நம்ம இப்போது நீங்கள் திடீர்னு உங்கள் கூட பேசும்போது ஒரு இன்னைக்கு புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை ஒரு 20 வருஷமாக பழகிற மாதிரி இருக்கு அப்படின்னு எங்க அப்பா எங்க அப்பாவும் அந்த மாதிரி தான். அவர் நட்பை வந்து ரொம்ப பாராட்டுவாரு. அவர் வந்து அவருடைய நட்பை ரொம்ப பெரிய விஷயமா மதிப்பாரு. அது அப்படியே அவருடைய வாழ்க்கை மூலமா நான் கத்துனேன். அதனால அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது எங்களுக்கு அவர் வாழ்க்கையில கத்து கொடுத்தது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா அதை நினைக்கிறேன். அது அதே மாதிரி நன்றி மறக்காம இருக்கிறது. அப்புறம் இன்னொருத்தரை வந்து எவ்வளவு முடியுமோ ஹெல்ப் பண்றதுக்கு நான் அவர் வந்து பண்ணி வச்ச கல்யாணங்கள் ஏராளம். ஒரு அவருடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7 கல்யாணம் அவருடைய செலவில் யாருக்குமே இல்லாதான் சொல்லி அதெல்லாம் வந்து பெரிய விளம்பரங்கள்லாம் படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை பாடம் தான். உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய அங்கத்தினர்கள் அவங்களுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இல்லை என்னுடைய அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிலதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது அனெக்டோட்ஸ் இருக்கு. இப்ப என்னுடைய தாய் எங்க வந்து எங்களுடைய தங்கை வீட்டுல நங்கநல்லூர்ல இருக்காங்க. அவங்களும் அது மாதிரி என் தாய் அது மாதிரிலாம் எங்க அம்மா பத்தி குறிப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம். தவிர சமையல் கட்டை தவிர வேற எதுவுமே தெரியாது. சமையல் கட்டு தான் சொல்ல வரணும். அதுலயே 9 பேர குழந்தைகளை வளர்த்துருக்காங்க. பொள்ளு பேரன்கள் பேத்திகளை வளர்த்துருக்காங்க. எங்களோட கூட பிறந்த 7 பேர் இன்னும் 6 பேர் என்னோட கூட பிறந்த 6 பேர் மொத்தம் 7 பேர் எங்கள் வீட்டில் எல்லாரையும் வளர்த்துருக்காங்க. அது என்ன கிச்சன்லேயே தான் எல்லாம் வாழ்க்கை பாடம் ஃபுல்லாக கிச்சன் தான் அவங்களுக்கு. இப்போ என் பொண்டாட்டிக்கு வந்து ஒரு ரசப்பொடி பண்ணணும்னா கூட வந்து எங்கள் அம்மாவோடைய அளவு தான் ஞாபகம் வச்சுப்பான். அந்த அளவுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி வாழ்க்கை ட்ரைனிங்கை ஃபுல்லாக உங்கள் மாமியார் பற்றி அது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க நீங்கள். அவங்க வந்து சொல்லறதுக்கு வந்து எப்படின்னா 19-20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கோம். அவங்க சொல்றத அவங்க நினைச்சிருப்பாங்க நான் அவங்க கிட்ட ஒண்ணுன்னு கத்துக்கிறேன்னா கத்துக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நான் பண்றது அப்படியே நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க எல்லாமே சொல்ற மாதிரி. இப்போ அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு எல்லாம் அங்க போனா தெரியும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அங்க போய் கத்துக்கோ அங்க போய் பண்றதுங்கிறது கரெக்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணதுனால அவங்க எந்த பூஜை எப்படி பண்ணாங்களோ அவங்க எப்படி பண்டிகை நாள் எதை பண்ணாங்களோ அது இன்னும் ஒரு துடி கூட மாறாம எங்க வீட்டுல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அவங்க வந்து ரொம்ப ரியலி கிரேட் எப்படி சொன்னால் பொறுமை ஜாஸ்தி. இத்தனை பணம் நாங்கள்லாம் வந்து சொல்லிடுறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம்னு. அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டதையே வந்து வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக போயிருக்காங்க. அவங்க அந்த கஷ்ட நாள்லையும் எங்கள் கூட தானே நாங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தோம். அதை கூட ஒரு விஷயமாலாம் எடுத்துட்டு பண்ணிட்டு ஒண்ணுமே கிடையாது. பெருசா ஒரு ஜுவல்லரி மாதிரி புல் நகை போட்டவங்களும் ஒரே நாள் அது இல்லாம இருந்தவங்களும் ஒண்ணு எதையுமே ஈக்குவலா எடுத்துட்டு ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. ரொம்ப கேரிங் ஃபேமிலியில எல்லாரையுமே இவனை முதற்கொண்டு வளர்த்துருக்காங்க. அந்த அளவு கேரிங்கும் இது உண்டு. அது வந்து அவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். இப்பவும் இந்த 2 குழந்தைகளை வளர்க்கறத ஐயோ அவங்க 3-4 குழந்தைங்க ஒரே சமயத்துல வளர்த்தாங்களே அந்த அளவு பொறுமை நமக்கு வேணுமேங்கிற ஒரு இது கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்தா நாங்க எல்லாருமே எடுத்துருக்கோம். பேசினது உங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இது உங்க இன்டர்வியூ தான். அவர் கூட வச்சுட்டு காரணம் வந்து அவர் வந்து உங்களை தனியா இன்டர்வியூ பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியாது. ஆனா சப்போர்ட்டுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவர் வச்சிருந்தேன். தவிர உங்களுக்கே தெரியும் நிறைய நான் உங்களோட தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்திருக்கும் இல்லையா? ஆமா ரொம்ப நல்லா பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம். இது என்னன்னா அப்படின்னா உலகத்துல வந்து சாமானியர்களுக்கு இது அதிகம். அதாவது ஏதாவது நீங்க வந்து பெரிய கண்ட்ரியினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் இந்த உலகத்தினுடைய இதனுடைய மேம்பாட்டுக்காக உழைச்சவங்க எல்லாம் அந்தந்த குடும்பத்தை வந்து காப்பாத்தி அந்தந்த குடும்பத்தினுடைய அக்கறைகளை கொண்டு வந்து இதெல்லாம் சேர்ந்த உலகம் அது மாதிரி பண்றவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட வந்து தேர் அன்சங் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். ஓகே, ஸோ
அதனால தான் இந்த மாதிரி இன்டர்வியூல வந்து நான் எடுக்கணும். ஒரு குடும்ப குடும்பமா வந்து இது பட்டு, ஏன்னா ஒரு 40 வருஷம் வந்து சேர்ந்து வாழ்ந்தது பட்டிங்கன்னா, உப்பு காரம் திதிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், அதை இந்த ஒரு பருவத்தில் தான் நீங்கள் ரீகால் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு சந்தோஷத்தினுடைய அது ஒரு ஒரு கட்டத்தை நீங்கள் வந்து ரசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு.